ஆகாய் புத்தகத்தின் கேள்வி பதில். கேள்வி: ஆகாய் புத்தகத்தை எழுதியது யார்? பதில்: ஆகாய் புத்தகத்தை எழுதியது தீர்க்கதரிசியான ஆகாய். கேள்வி: ஆகாய் புத்தகத்தின் கருப்பொருள் என்ன? பதில்: ஆகாய் புத்தகத்தின் கருப்பொருள் ஆலயத்தை திரும்ப கட்டுதல். கேள்வி: ஆகாய் புத்தகத்தின் பொருள் என்ன? பதில்: ஆகாய் புத்தகத்தின் பொருள் மாபெரும் மகிழ்ச்சி. கேள்வி: ஆகாய் புத்தகம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பதில்: ஆகாய் புத்தகம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. கேள்வி: ஆகாய் புத்தகம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது? பதில்: ஆகாய் புத்தகம் கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டின் காலத்தில் எழுதப்பட்டது. கேள்வி: ஆகாய் புத்தகம் எழுதப்பட்ட இடம் எது? பதில்: ஆகாய் புத்தகம் பாலஸ்தீனத்தில் எழுதப்பட்டது. கேள்வி: ஆகாய் புத்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது? பதில்: ஆகாய் புத்தகத்தில் 2 அதிகாரங்கள் உள்ளது. கேள்வி: ஆகாய் புத்தகத்தில் எத்தனை வசனங்கள் உள்ளது? பதில்: ஆகாய் புத்தகத்தில் 38 வசனங்கள் உள்ளது. கேள்வி: ஆகாய் புத்தகத்தின் முக்கிய வசனம் எது? பதில்: ஆகாய் புத்தகத்தின் முக்கிய வசனம் ஆகாய் அதிகாரம் 1 வசனம் 4. கேள்வி: ஆகாய் புத்தகத்தின் முக்கிய நபர்கள் யார்? பதில்: ஆகாய் புத்தகத்தின் முக்கிய நபர்கள் ஆகாய், செருபாயேல், யோசுவா. கேள்வி: ஆகாய் புத்தகத்தின் தன்மை என்ன? பதில்: ஆகாய் புத்தகம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். கேள்வி: ஆகாய் புத்தகத்தின் முக்கிய இடங்கள் எது? பதில்: ஆகாய் புத்தகத்தின் முக்கிய இடம் எருசலேம். கேள்வி: ஆகாய் புத்தகத்தின் நோக்கம் மற்றும் அடிப்படை செய்திகள் என்ன? பதில்: தேவாலயம் புதுப்பித்து கட்டுதல், பணியை நிறைவேற்ற மக்களை அழைத்தல். கேள்வி: ஆகாய் புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டது? பதில்: ஆகாய் புத்தகம் எருசலேம் குடிமக்களுக்கும் சிறையிறப்பிலிருந்து திரும்பி வந்தோருக்கும் எழுதப்பட்டது. கேள்வி: கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசிக்கு யார் அரசாண்ட போது உண்டானது? பதில்: தரியூ ராஜா. கேள்வி: உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னது யார்? பதில்: சேனைகளின் கர்த்தர். கேள்வி: ஜனங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பவர் யார்? பதில்: கர்த்தருடைய ஆவியானவர். கேள்வி: கொஞ்சம் காலத்துக்குள்ளே கர்த்தர் எவர்களையும் அசைய பண்ணுவார்? பதில்: சகல ஜாதிகளையும். கேள்வி: 9ஆம் மாதம் 24ஆம் தேதி போடப்பட்டது எது? பதில்: கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம். கேள்வி: கர்த்தர் எவைகளை கவிழ்ப்பார்? பதில்: கர்த்தர் ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்ப்பார். கேள்வி: கர்த்தர் யாரை சேர்த்து கொள்வார்? பதில்: கர்த்தர் செருபாயேலை சேர்த்து கொள்வார். கேள்வி: கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தை என்ன? பதில்: கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தை நான் உங்களோடு இருக்கிறேன் என்பது. கேள்வி: ஆசாரியனிடத்தில் எதை பற்றி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: ஆசாரியனிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கேள்வி: கர்த்தர் எதையெல்லாம் வறட்சியை வரவித்தேன் என்கிறார்? பதில்: அனைத்தின் மேலும் வறட்சியை வரவித்தேன் என்றார். கேள்வி: கர்த்தர் யாருடைய ஆவியையெல்லாம் எழுப்பினார்? பதில்: கர்த்தர் செருபாயேல், யோசுவா மற்றும் ஜனத்தின் மீதியான எல்லோருடைய ஆவியையும் எழுப்பினார். கேள்வி: எவைகளெல்லாம் கனி கொடுக்கவில்லை? பதில்: திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லை. கேள்வி: இந்த புத்தகத்தில் காணப்படும் ஆசீர்வாத வசனம் எது? பதில்: நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். இதுவரை பொறுமையோடு பார்த்த உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி.
பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.